ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு உமன்ஸ் சாய்ஸ் 6th எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். இந்த ஹீரோவுடைய அஃபேர் பொண்ணு இருக்காளே யூவே, அவ ஹீரோவால் ப்ரெக்னென்ட் ஆயிருப்பான். அந்த விஷயத்தை லின் கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அது இல்லாத அவங்க பேசிக்கிட்டு இருந்த ரெக்கார்டர்லாம் அவங்க கிட்ட போட்டு காட்டி, இது உண்மையாலுமே உங்களோட குழந்தை இல்லை, ஹீரோட குழந்தை அப்படிங்கிற மாதிரிலாம் உண்மையை தெரிய வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல சென் ஒர்க் பண்ணுறாங்கிறதையும் இவங்க பார்த்துடுறாங்க. அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்க, அப்போ இவனும் ஒன்றும் தெரியாத மாதிரி ஹாய் அப்படின்ட்டு கை நீட்டுறான். அதுக்கப்புறம் வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போயிட்டு வெளியே வரைக்கும் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு வரக்குள்ள ஷூ கேட்குறாங்க, எங்க ரொம்ப நாளாவே ஆளை காணும், இப்பதான் உன்னை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு அவன் யாருன்னே தெரியாதங்கிற மாதிரியே தான் பேசுறான். ஏய் நடிக்காத, நீ யாருங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கலாம், நீ யாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்லு, என்னை வச்சு ஏன் பிளே பண்ணீங்க மாதிரி கேட்க, அவன் அதுக்கு அசர்ற மாதிரிலாம் இல்லை, அது தெரியாம நடந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீ லாஸ்ட் மந்த் 30ல எங்க இருந்தன்னு கேட்கறதுக்கு, நான் பிசினஸ் ட்ரிப் விஷயமா வெளியே போயிருந்தேன், இங்க இல்லை அப்படின்னு சொல்ல, அப்பனா யூவே எங்க இருந்தான்னு கேட்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். அந்த நாளில் தான் என் மகளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவளை இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சிருக்கேன், கோமாவில் இருக்கிறாங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவன் அப்பயே எனக்கு தெரியாது, அவள் எங்கே இருந்தானே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். சரி அப்படின்னா நீ இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்ட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படியே ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க, டே நம்ம அனுப்பி வச்ச பணத்தெல்லாம் நம்ம அங்கிள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சிருக்காரு, அதில் நமக்கு நிறைய அமௌண்ட் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம ஷூ அங்கே வந்துடுறாங்களா, அவங்க சத்தம் கேட்டவுடனே அம்மா இதுக்கு மேலே எதுவும் பேசாதுன்னு சொல்லி வாயடிக்கி விட்டுறான். அவங்க உள்ளே வந்தவுடனே அவங்கள ரொம்ப ஆசமாக கூப்பிடுற மாதிரி, ஹனி வந்துட்டியா அப்படின்ட்டு பேகெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அவங்களும் கையில் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு, நம்ம சலூனுக்காக நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன், இதில் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமியார்கிட்டையும் என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் உங்கள்கிட்ட அதிகமாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லவும் அவங்களும் சரி சரி அதெல்லாம் விடு, நான் அதை பற்றிலாம் யோசிக்கல, ஃபேமிலியில் இந்த மாதிரி தான் இருக்கும், ஏற்கனவே கம்பெனியில் உங்களுக்கு நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த டென்ஷனில் தான் நீ பேசியிருப்பேன், நான் மன்னிச்சிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்படியே அந்த சென்னை தான் காட்டுறாங்க. இந்த சென்னை என்ன பண்ணுறான்னா, ரிசைன் லெட்டர் கொடுத்துட்றான், நான் இனிமேல் ஒர்க்கு வரமாட்டேன், இனிமேல் இங்கே ஒர்க் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ரிசைன் லெட்டர் கொடுக்க, அவனும் என்னாச்சு எதுக்காக நீ ரிசைன் பண்ணிட்டு போகணும்னு நினைக்க என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு, இல்லை எனக்கு இதுக்கு மேலே இங்கே ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அவனுடைய ரூம்க்கு வரக்குள்ள இந்த பொண்ணு யூவே இருக்கா இல்லையா, இவ அங்கே வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா இவனுக்காக, வந்தவொடனே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறதுக்கு, நான் இனிமேல் உனக்காக ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான், அது இல்லாத என்னுடைய ஜாபை குயிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்ன அதுக்குள்ளே குயிட் பண்ணிட்டேன், ஏன் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, முதல்ல நீ என்கிட்ட தானே சொல்லணும்னு கேட்கறதுக்கு, நான் ஒன்றும் யூ கிடையாது, உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்யணும் சொல்லிட்டு பண்ணணுங்கிறதுக்கெல்லாம் எனக்கு அவசியம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் எதுவும் அஃபேர்லாம் இருப்பாங்களோ, இவங்க பேசிக்கிறத பார்த்து அப்படிதான் தோணுது. அது இல்லாத நான் என்னுடைய ஹோம் டவுனுக்கு போக போகிறேன், அங்கே போய் என்னோடய லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக வாழணும், உனக்காகலாம் என்னால் வேலை செய்ய முடியாது, இங்கேருந்து நீ கிளம்புன்னு சொல்லி அவங்கள துரத்தி விட்டுறான். அதே சமயத்தில் இவ வெளியே வந்துகிட்டு இருக்கக்குள்ளேயே ஹீரோ கால் பண்ணி, நான் உங்ககிட்ட பேசணும், ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது, நான் உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்கு, சரி நான் வரேன் இரு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஹோட்டலில் சந்திக்கிறாங்க. அப்போ இவ கொஞ்சம் மூட் அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு நீ இப்படி அப்செட்டாக இருக்க, என்ன விஷயம்னு கேட்க, அவள் அதெல்லாம் மறைச்சிட்றா, சென்கிட்ட பேசின விஷயத்தெல்லாம் மறைச்சிட்றா, நார்மலாகவே ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டே, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு கேட்குறான். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, லின் எல்லா பணமும் என்கிட்ட கொடுத்துட்ருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, என்கிட்ட பணம்லாம் இல்லை, என்ன விஷயம் சொல்லுன்னு கேட்க, இல்லை கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது, கொஞ்சம் வேலை நடக்கணும், ஸோ எனக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கவும், ஏன் உங்ககிட்டலாம் பணம் இல்லையான்னு கேட்க, அதை நான் ஃபிக்சரில் போட்டு வச்சிட்டேன், அதை இப்போதைக்கு வெளியே எடுக்க முடியாது, வெளியே எடுத்தால் எந்த ஒரு லாபமும் கிடைக்காது, ஸோ உங்ககிட்ட இருந்தால் கூட அப்படின்னு கேட்கவும், என்கிட்ட பணமாக கிடையாது ஆனால் லேண்டாக ஒன்று இருக்குது, நான் அதை வேணால் தரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஷூ கிட்டேயும் நான் இந்த மாதிரி பணத்துக்கு ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே இல்லாத ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேபி, நான் வேணா நமக்காக ரூம் புக் பண்ணட்டுமான்னு கேட்குறான். அதுக்கு அவங்களும் சரி நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே சீக்கிரமாக கிளம்பி வந்துடுன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். கிளம்புனதுக்கப்புறம் இவங்களுடைய முகம் செம்ம கோபமா மாறிடுது. அப்பனா நீ அவளுக்கு சப்ஸ்டியூட்டரை தான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா, உன்னை இருடா வச்சு செய்யறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காக்குள்ள இந்த ஹீரோ அவங்களுக்கு 520 நம்பர்ல ரூம் புக் பண்ணியிருக்கேன், சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜையும் அனுப்பி விடுறான். அதை பார்த்துட்டு அவங்க கால் பண்ணி, என்னால் இப்போதைக்கு வர முடியாது,
குழந்தைய பாத்துக்கிறவங்க வரல, சோ நான் அவளை நான் பாத்துக்கணும், என்னால அங்க வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இவங்க ஹோட்டல்ல ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டு டெக்கரேட் எல்லாம் பண்ணி வச்சிருப்போம் போல இருக்கு, அதனால ரூமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணிடுறான்னா யூவேவை கால் பண்ணி கூப்பிட்டுறான். அவளும் ரொம்ப ஹாப்பியாக வர அவளை அப்படியே மெதுவாக உள்ளே கூட்டிகிட்டு வரக்குள்ளேயே மெதுவாக கண்ணை மூடி உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். அங்கே ஹார்ட் அண்ட் ஷேப்பில் கேண்டில்லாம் வச்சுருக்காங்க. அங்கே வந்த உடனே மெதுவாக கண்ணை திறந்து விட அவளுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அதில் தான் அங்கே ஒரு பெரிய பொக்கையில் நம்ம ஹீரோயின்காக ஏதோ ஒரு நோட்டெல்லாம் எழுதி வச்சுருக்கான். அவ அதை எடுத்து படிச்சு பார்த்துட்டு டூ வைஃப்னு போட்டிருக்கு அப்படின்னு கேக்குறதுக்கு, ஆமா நீ என் மனசுல எப்பவுமே வைஃபா தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த பைத்தியமும் அதையும் நம்பிடுது. அது இல்லாத நீ என் மனசுல ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே நீ தான் என் மனசுல இருக்கிறங்கிற மாதிரி சொல்லவும் அவ அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அந்த சமயத்துல டோரை யாரோ நாக் பண்றாங்க. இவனும் அங்க டோர் கிட்ட போயிட்டு உள்ள இருந்து யார் வந்திருக்காங்கன்னு செக் பண்ணி பாக்குறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் தான் அங்க வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே இவன் ஷாக் ஆயிடுறான். உள்ள வந்து ஷூ இங்க வந்திருக்கான்னு சொல்லவும் அவ எப்படி இங்க வந்த அவளுக்கு எப்படி தெரியுங்கிறதுக்கு எனக்கு தெரியலன்னு சொல்றான். எப்படி போய் சொல்றான் பாருங்களேன். அப்படியே இவளை கொண்டு போயிட்டு பாத்ரூம்ல வச்சு கதவை சாத்தி விட்டுறான். அப்படியே அவங்களுக்கும் கதவு திறந்து விட அவங்க உள்ள வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஜஸ்ட் நான் தூங்குறதுக்காக தான் இங்கே வந்தேன், அதான் நீயும் வரலன்ட்டு ரூம் வேற புக் பண்ணியாச்சு, அது வேஸ்ட் ஆகிட முடியும், அதனால நான் இங்கே தூங்குறதுக்காக வந்தேங்கிற மாதிரி சொல்ல, அது இல்லாத நீ எப்படி இங்கே வந்த குழந்தைய பார்த்துக்கலையான்னு கேட்குறதுக்கு, நமக்கு எப்பயாவது ஒரு டைம் தான் நமக்கு ஒன்றா இருக்கிற மாதிரி சான்ஸ் கிடைக்குது, அதை எப்படி நான் விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே வந்துக்கிட்டே இருக்க, உனக்கு எப்படி தெரியும் நான் இங்கே இருக்கிறேன்னு கேட்க, நீங்கள் வீட்டில் இல்லைன்னா இங்கே தான் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் இங்கே வந்தேன்னு சொல்கிறாங்க. அது இல்லாத அந்த ஃப்ளவர் புக்கையில் ஒரு நோட்டெல்லாம் எழுதி வச்சுருப்பான்ல, அதெல்லாம் எடுத்து வச்சு பார்க்குறாங்க. இது எனக்காக எப்போ ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னு கேட்குறதுக்கு, நான் முதல்லே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன், அதான் நீ வரலையேன்ட்டு நான் சோகமாக இருந்தேங்கிற மாதிரி சொல்ல, சரி ஹனி எனக்காக ஒரு கிஃப்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்களே அது எங்கன்னு கேட்குறதுக்கு, இல்லை அதை நான் ரெடி பண்ணலன்னு சொல்கிறான். இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நானே தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, யூவே இங்கே தான் இருக்கா, நம்ம அவளை பார்த்துடலான்ட்டு அங்கங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இவனும் பின்னாடியே வந்துட்டு நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் அந்த கிஃப்டை ப்ரிப்பேர் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறான். இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நானே தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன் இருங்கன்ட்டு அங்கே பாத்ரூம் கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கரெக்டாக அந்த பொண்ணு இருக்கா இல்லையா அந்த ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்காக போகக்குள்ள இவன் இவங்க கையை பிடிச்சி இழுத்துக்கிறான். இல்லை போகாத, இதுக்கு மேலே தேடாத, உண்மையிலுமே நான் கிஃப்டை ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, நான் நெக்ஸ்ட் டைம் உனக்காக ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்லவும், சரி அப்படியா, அப்போனா நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறேன், என்னுடைய ஷோல்டர்லாம் பிடிச்சி விடுறீங்களா, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லவும் அவனும் அப்படியே மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அப்படியே ஷூ நம்ம குழந்தைய பார்க்கறதுக்காக போகலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு, எதுக்காக, நான் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வேற ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், அதனால ஒன்றும் தேவையில்லைங்கிற மாதிரி சொல்றதுக்கு, இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது, நான் அவளை பார்க்கணும், எனக்கு அவளை பார்க்கணுங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லவும், சரி ஓகே முதல்ல போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு பாத்ரூம்ல அடைஞ்சிருக்கா இல்லையா அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக வந்து நின்றுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹனி நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரம் ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லவும் அவனும் இது என்னுடைய கடமைன்னு சொல்லிட்டு வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்ட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். இங்கே இவங்க ரெண்டு பேரும் வெளியே போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு வெளியே வர அப்படியே மடங்கி போய் உட்காந்துருப்பா போல இருக்கு, சோகமாக வெளியே வந்து உட்கார்றா. இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோலாம் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறான். இது எல்லாமே என்னுடைய தப்பு தான், நான் தான் தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் வாயாலேயே உண்மை என்னங்கிறது தெரிஞ்சுக்கலான்ட்டு அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவனும் உண்மையை அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லலான்ட்டு சொல்ல வருவான். அப்போ நர்ஸ் வந்து அங்கே டோரை நாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஷூவும் போயிட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அப்படியே நார்மலாக வரான், ஏன்னா எல்லாமே ஃபீலிங்ஸ்லாம் சொல்கிறதுக்காக இருந்தான், அப்படியே தெளிவாயிட்டான் போல இருக்கு. நார்மலாக வரவும் சரி அன்னைக்கு எதுவும் நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்காக வந்தீங்களே, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை நான் அன்னைக்கு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், அதனால தான் குழந்தை இப்படி ஆயிட்டா அப்படின்ட்டு மாற்றி சொல்லிடுறான். அதில்லாத குழந்தை நல்லாயிடுவான், நீ எதுக்கும் கவலைப்படாத, அவளை நம்ம சீக்கிரமாகவே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். கிளம்புனவன் எங்கே போவான், ஹோட்டலுக்கு தானே போவான். ஹோட்டல் ரூமுக்கு போன உடனே இந்த பொண்ணு செம்ம கோவத்தில் உட்காந்துருக்கா. இவன் அப்படியே தொண்டையை கணச்சிக்கிட்டே போக, அப்போ நீ இந்த ரூமை ஷூ யூனிங்காக தான் புக் பண்ணியா அப்படின்னு கேட்கவும், நீ எதுக்கு அந்த மாதிரிலாம் நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சமாளிக்க ஆரம்பிக்கிறான். சமாளிக்கவும், நான் கேட்ட கொஸ்டினுக்கு
பதில் சொல்லு. நீ அவளை டிவோர்ஸ் பண்ண போறியான்னு கேக்குறதுக்கு, ஆமா கண்டிப்பா நான் அவளை டிவோர்ஸ் பண்ண தான் போறேன்னு சொல்றான். எப்ப? குழந்தை உடம்பு சரியாகிட்டா உடனே நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிடுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பனா நான் உனக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒண்ணு, முதல்ல நீ அவளை சீக்கிரமாவே டிவோர்ஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா என்னுடைய பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துரு, அதோட சேர்த்து எனக்கு 1 மில்லியன் காம்பன்சேஷன் கொடுத்துரு அப்படின்ட்டு கேக்குறா. என்ன 1 மில்லியனா? ஆமா, நீ தான் டிபாசிட் பண்ணி வச்சிருக்கல்ல, அதை எனக்கு கொடுத்துரு. ஜஸ்ட் 1 மில்லியன் தானே கேட்குறேன். நீ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு, நான் இப்போ கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுறா. இவனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது, அந்த பொக்கையெல்லாம் இடித்து தள்ளி விட்டுட்டு நிற்கிறான். அப்படியே ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின் ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள அதில் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதனால் எங்கே யூ, எங்கே இதிலெல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, சால்வ் பண்ணாத எங்கே போயிட்டான்னு கேட்குறதுக்கு அவர் ஆஃபீஸ்க்கு வந்து 2 நாள் ஆகுது மேடம்னு சொல்கிறாங்க. அப்படி இவன் எங்கே தான் போயிருப்பான், ஏன் இங்கே வரலன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர, வீட்டுக்கு வந்தால் மாமியார் நம்ம வீட்டோட சர்டிஃபிகேட் எங்கிட்ட இருந்துச்சு, அதை நீ பார்த்தியான்னு கேட்குறாங்க. இல்லையம்மா நான் பார்க்கலையே அப்படிங்கிறதுக்கு, நான் எப்பயுமே என் ரூமில் என் பெட்டுக்கு அடியில் தான் வச்சிட்டு இருப்பேன், ஆனால் இப்போ பார்க்குற காணும், அது யார் எடுத்திருப்பான்ட்டு கேட்குறதுக்கு அதுக்கு ஹீரோயின் இருந்துட்டு, அம்மா நான் அந்த ப்ராப்பர்ட்டி மெயின் ஓனர் கிடையாது, சோ நான் அதை எடுத்து வச்சு என்ன பண்ண போறேன், என்னால என்ன பண்ண முடியும், நீங்க எதுக்கு யூ கிட்ட கேட்டீங்களான்னு கேக்குறதுக்கு, அவன் என் பையன், அவன் என்ன பண்ண போறான் அதை எடுத்து அப்படின்ட்டு இவங்க கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா நான் ஜஸ்ட் உங்களை கேட்க தான் சொன்னேன், அது அவரு தான் எடுத்துருப்பாருன்னு நான் சொல்லல, ஜஸ்ட் நீங்க கேளுங்கன்னு தான் நான் சொல்றேன்னு சொல்லவும், நானும் அவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஆனால் என்னோட கால்க்கு அவன் ஆன்சர் பண்ணவே மாட்டேங்கிறான், என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சரி இருங்கம்மா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க தனியாக வந்துட்டு லின்க்கு கால் பண்ணுறாங்க. அவங்க இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, அவன் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ஏதோ சேல் பண்ணுறதுக்காக தான் ட்ரை பண்ணுறான்னு நினச்சிட்டு இந்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் ஹோட்டலில் யூவை ஒரு புரோக்கர் வந்து மீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி உங்கள் வீட்டை வாங்கிக்கிறதுக்காக ஒரு ஆள் ரெடியாக இருக்காங்க, வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால் அங்கே லீன் உட்காந்துருக்கான். அதான் நம்ம ஹீரோயின் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க இல்லையா, என் வீட்டை சேல் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு, அதை வாங்கறதுக்காக இவன் அங்கே வந்திருப்பான் போல இருக்கு. ஆனா ஹீரோவுக்கு பார்த்த உடனே ஷாக் ஆயிடுது, என்ன நீ வந்திருக்க அப்படின்னு கேட்க, நான் இந்த மாதிரி கிராமத்துல ஆல்ரெடி ஒரு வீடு பை பண்ணி வச்சிருக்கேன், அதே போல லின்க்கு அவனுடைய வீடையும் சேல் பண்ணி விட்டுறான், இவன் தான் இப்ப வீட்டை சேல் பண்ணிட்டான் இல்லையா, அதனால அந்த டெபிட் கார்டை கொண்டு வந்து வெய்கிட்டே கொடுக்குறான். ஆக்சுவலா இதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப ஷாக்காக தான் இருக்கு, ஏன்னா இவன் நினைச்சிருப்பா எப்படியும் ஷூவை இவன் டிவோர்ஸ் பண்ணிடுவான் அப்படின்னு தான் நினச்சிருப்பா. ஆனால் அவன் அதை பண்ணாத டைரக்டாக வீட்டையாவது சேல் பண்ணி இவளுக்கு பணத்தை செட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கவும் கொஞ்சம் ஷாக் ஆகிடுறா. அப்பையும் கூட கேட்குறா, அப்போனா நீ ஷூவை டிவோர்ஸ் பண்ணணும்னு நீ நினைக்கவே இல்லையான்னு கேட்குறதுக்கு அவன் டைரக்டாக ஐம் சாரின்னு கேட்டுறான். அப்போனா நீ இப்படியே என்னை விட்டுறலாம்னு நினச்சிட்டேன், உன்னுடைய குழந்தை என் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்க, அதை பற்றிலாம் கூட நீ கவலைப்படலைல்ல, சரி பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கார்டை எடுத்துகிட்டு அவள் கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அவளுடைய காரை எடுத்துக்கிட்டு தனியாக வந்து செம்மையாக அழுதுகிட்டு இருக்கா. ஒரு மாதிரி ரொம்ப பயந்து போயிருக்கா, நான் அழக்கூடாது நான் பயப்படக்கூடாதுன்ட்டு, நான் தைரியமாக இருக்கணும் நான் தைரியமாக இருக்கணும்ன்ட்டு என் லிப்ஸ்டிக் எங்கே என் லிப்ஸ்டிக் எங்கன்ட்டு லிப்ஸ்டிக் எடுத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ நாளாக இருந்தாங்க அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா, ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் இங்கே வீட்டுக்கு வந்தவொடனே செம்மையாக டோஸ் விழ ஆரம்பிச்சிருது. அவங்க அம்மா எங்கடா சர்டிஃபிகேட் எங்கடா, வீட்டு பத்திரத்தை என்ன பண்ணுனேன், எங்கே எனக்கு கால் வந்துச்சு ஊர்லேருந்து, எதுக்காக நீ வீடை வித்துன்னு சொல்லிட்டு செம்மையாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனும் ஏதோ சொல்லி சமாளிக்கலான்ட்டு முயற்சி பண்ணி பார்க்குறான், அவங்க அம்மா செம்மையை திட்டி விட்டுடுறாங்க. அதனால் இவனுக்கும் செம்மையாக கோபமாயிடுது. அம்மா எதை எடுத்தாலும் நீ சொல்கிறத மட்டும்தான் நான் செய்யணுமா, நான் சொல்கிறத நீ யோசிக்க கூட மாட்டியா, எப்போ பாரு இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னோடய லைஃப் கூட நீ தான் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்க, என்னால் முடியலம்மா இதுக்கு மேலே என்னை டிஸ்டர்ப் பண்ணாத நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அவனுடைய ரூமுக்கு போயிடுறான். அடுத்த நாளே நம்ம ஷூ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹீரோவும் வேயும் ஒன்றா சந்திச்சுக்கிட்ட வீடியோ இருக்கு இல்லையா, அதெல்லாம் பின்ட்ரவில் காப்பி பண்ணி வெளியே வராங்க. ஆக்சுவலாக அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துகிறாங்க போல இருக்கு அவங்க கம்பெனிக்காக. அந்த பின்ட்ரைவையும் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு இதை கரெக்ட் டைமுக்கு இது யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணும் அதை லேப்டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறா. ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கக்குள்ளே யாரோ கூப்பிட்றாங்கன்ட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் யாரோ வந்துட்டு அதில் இருக்கிற பின்ட்ரைவை எடுத்துட்டு அந்த லேப்டாப்பில் இன்னொரு பின்ட்ரைவ் போட்டு வச்சிடுறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்காக யூவேவும் லின்னும் வந்திருக்காங்க. இங்கே வந்த உடனே ஹீரோவை பார்த்த உடனே இங்கே யூவும் இருக்கானான்னு கேட்குறதுக்கு, ஆமாம்
அவங்க தான் ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவும் அவன் முகம் ஒரு மாதிரி ஆயிடுது. என்னாச்சு, எதுவும் பிரச்சனையான்னு கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாங்க. அதே போல் ஹீரோவும் ஹீரோயினும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுது, அதனால நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்ட்டு வாஷ்ரூமுக்கு போயிடுறா. அப்போ லின்னும் ஷூவும் கூட அவளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. லின்னை உள்ளே அனுப்பி வச்சுட்டு ஷூவை வாஷ்ரூமுக்கு போகிறாங்க. அவள் அங்கே முகம் கழுவிக்கிட்டு இருப்பாள், அவகிட்ட உன்னுடைய பேபி எப்படி இருக்குன்னு கேட்க அவள் அப்படியே மெதுவாக திரும்பி பார்த்து இதெல்லாம் நீ தான் செஞ்சியான்னு கேட்குறதுக்கு ஷூவும் அப்படியே ஆமாங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னு கேட்குறா, எனக்கு உண்மை வேணும், என்கிட்ட உண்மை சொல்லுன்னு கேட்குறாங்க. என்ன உண்மை, என் குழந்தை இப்படி கிடக்கிறதுக்கு காரணம் நீ தானே, நீ தானே அவளை ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க அவள் யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக இவளால் தானே அந்த குழந்தை விழுந்துச்சு, அதை நினச்சி பார்த்துட்டு இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறா. எனக்கு தெரியும், நீ தான் இதை பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே வெளியிருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் வருதுன்ட்டு இந்த வே முதல்ல போகிறா. அங்கே வெளியே போகக்குள்ளேயே எல்லாரும் இவளையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவில் இவளை கொலை பண்ணுற வெறியில் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவள் ஹஸ்பண்ட்லாம் அப்படியே இவளை சீங்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி என்ன அங்கே நடந்துகிட்டு இருக்குன்ட்டு ஹீரோயினும் வெளியே வந்து பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இவங்க ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் வந்து இவங்க ஒரு அட்வர்டைஸ் பண்ணுறதுக்காக தான் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த லேப்டாப்பில் வேறு யாரோ ஒருத்தவங்க பின்ட்ரைவை மாற்றி போட்டு விட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பின்ட்ரைவில் என்ன இருந்திருக்குன்னா இந்த வேயும் சென்னும் செம்மையாக குடிச்சிட்டு போதையிலே ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஃப்ளோட் பண்ணிக்கிட்டுலாம் இருந்திருக்காங்க. அதெல்லாம் அந்த வீடியோவில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு ஷாக்காக ரொம்ப ஹீரோயின் செம்மையாக ஷாக் ஆகிடுறாங்க. இது எப்படி வீடியோ மாற்றி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க. அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. இந்த பொண்ணு இந்த ஹீரோ கூட தான் அஃபேரில் இருக்கான்னு பார்த்தா சென் கூட அஃபேரில் தான் இருக்காப்புல இருக்குது. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இப்போ இவ என்ன பண்ண போகிறா, இவ ஹஸ்பண்ட் என்ன பண்ண போகிறான்ட்டு அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.